கடை எடுக்கிறதுக்கு ரேட் பேசிட்டு இருக்காங்க நம்ம பிரதர், பார்க்கலாம் நீங்களே. ரொம்ப நேரமாக ரேட் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கடை அணில் முறை பாருங்க முடிஞ்சிடுச்சு, காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு ரெண்டு ஆடு தாங்க வாங்கிருக்கோம், இது ஒன்று ரெண்டு ஆடு வாங்கிருக்கோம். எவ்வளோ சொல்றீங்க? 22? ஃபைனல் வந்து 19,000 என்னன்னா சொல்றாங்க. நாலு பல்லு ஒரு கடை வந்து 11,000 சொல்றாங்க, 11,000 ஏக் பக்கரா 11,000 கொடுக்குறேன். 8 மந்த்ஸ் 8 மாதம் கொடுத்தீங்க, இதெல்லாம் வேறு இடத்துக்கு போனோம். 16,000 சொல்றாங்க ஐயா, வந்து ஒரு குட்டி வந்து 16,000 16,000 என்ன விலைக்கு எடுக்கிறேன்னா பல்லு போட்டிருக்கா? பல்லு போடல, இப்போதான் போட போகுது. செம்ம கிரௌண்டுங்க இன்னைக்கு, ரொம்ப ஒடிஞ்சிருக்கு அந்த ஆடுக்கு. என்ன 11 ரூபா சொல்றேன், 11 ரூபாங்கிறேன் சொல்றேன். ஒவ்வொரு கடையும் 11,000 என்ன வேணாலும் தருவீங்க லாஸ்ட்டு, எங்க பக்கம் 11,000 போடுறேன். பல் போட்டுருச்சு போடல, பத்தொன்பதாயிரம் ஒரு கடை. இதெல்லாம் முடிஞ்சு வந்து இங்க நிக்குது, யாரும் வாங்கி இங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ், செம்ம க்ரௌடு. ஜோடி 34,000 எவ்வளோ கட்டா இது? 30? எத்தனை பல்லு? கடப்பல்லா போட்டுருச்சு, கடப்பல்லு எவ்வளோ? கடப்பல்லா எவ்வளவு? 14,500. வீடியோ கூட இருக்கு, ஆளு எடுக்க மாட்டேங்குது. உங்க பேரு ராஜா? ராஜாங்களா? சரி, கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? ஏன்னா இது ரேட்டு ஜாஸ்தி குடுத்து எடுக்கிற மாதிரி தான் வரும். கறி எடை கூட இருக்கும் அப்படிங்களா? நல்லா ஷைனிங்கா இருக்கலாம், இது எடை கூட
அப்படி கிடையாது நாங்கள் வாங்க மாட்டோம். சரி சரி, அப்படி கிடையாது வந்து வாங்கினோம்னா கறி வேகாது, டேஸ்ட் வராது. டேஸ்ட் கறி கூட டேஸ்ட் வரும். சரி சரி, கிலோ எவ்வளவுக்கு தெரியுங்க? 900 ரூபா தனிக்கிறேன். 900 ரூபாவா? வெறும் கறி மட்டும்? கறி மட்டும். எலும்பு போடுனா 800 ரூபா. அது 700? 800. 800. எலும்புக்கு எல்லாம் சேர்ந்து வந்து 800 ரூபா. ஓகே, தனிக்கறினா 900 ரூபா. 900 ரூபா அந்த கறிக்கு மட்டும் காசு, எலும்பு ரூபா ஓசியா கொடுத்துருவோம். சரி ஓகே, பிரச்சனை இல்ல. ஓகே சரி, ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கைஸ். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருந்துருக்கலாம், இந்த பெரிய ஆடும் அணில் மரம் வந்து ரெண்டாடு நான் வாங்கியிருந்தோன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆக்சுவலி வந்து இந்த ஆடுக்கு வந்து கொம்பில் கிராக்குங்க, நீங்களே வந்து பார்க்கலாம். ஏதோ கம்மு மாதிரி போட்டு ஒட்டி கொண்டு வந்திருந்தாங்க, நாங்கள் வந்து சரியாக பார்க்கல. ஆக்சுவலி வந்து ஆடு வாங்க போனால் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம செக் பண்ணணும், ஆடோட காதுலேருந்து எத்தனை பல் இருக்குது, கால் ஊணுதா அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து எதனா புண் இருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணோம். பட் வந்து கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக இருந்ததுனால வந்து அது வந்து நம்ம பார்க்கல. அதுவும் வந்து அதில் ஸ்மெல் வேறு வந்துருச்சு, நம்ம இங்கே கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம், பட் வந்து அதில் அந்த கிராக்லேருந்து ஸ்மெல் வந்தது. ஸோ வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அங்கேயே வந்து அந்த ஆடை வந்து வாங்குகிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். சந்தை வந்து முடிஞ்சிடுச்சு, நீங்களே பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் எப்படி க்ரௌடாக இருந்தது. ஒரு 9 மணி இருக்கோங்க டைமு, இப்போவே வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம சென்னைக்கு கொண்டு வரல. நம்ம பிரதர் மெரூன் ஷெட் நிற்கிறாரு பாருங்கள், அவர் அந்த அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போய் கடாவை விட்டுட்டு நாங்கள் வந்து எட்டயபுரம் வந்து சந்தைக்கு வந்து போயிட்டோம். இன்ஷால்லா இப்போது நெக்ஸ்ட் வந்து எட்டயபுரம் வீடியோ வேணும், அது ஃபுல்லெல்லாம் எடுக்கலைங்க, ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் எடுத்துருக்கணும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.